நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களும் அவர்கள் பிறந்த ஊர்களும் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் பூதத்தாழ்வார் மாமல்லபுரம் பேயாழ்வார் மயிலாப்பூர் பேயாழ்வார் மயிலாப்பூர் திருமழிசை ஆழ்வார் திருமழிசை இந்த பேரில் ஊரே இருக்குது சரிங்களா திருமழிசை ஆழ்வார் திருமழிசை நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வார் திருக்கோளூர் குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக் குலசேகர ஆழ்வார் திருவஞ்சிக் பெரியாழ்வார் திருவிழிபுத்தூர் பெரியாழ்வார் திருவிழிபுத்தூர் அல்லது சிறுவலிபுத்தூர் ரெண்டுமே தான் ஆண்டாள் திருவிழிபுத்தூர் பெரியாழ்வாரும் ஆண்டாலும் பிறந்தது திருவில்லிபுத்தூர் சரிங்களா ஸோ ரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஊரில் பிறந்திருக்காங்க தொண்டரடி பொடியாழ்வார் திருமண்டக்குடி தொண்டரடி பொடியாழ்வார் திருமண்டக்குடி திருப்பானழ்ல்வார் ஒரையூர் திருப்பானவார் ஒரையூர் திருமங்கையாழ்வார் திருவாளி திருநகரி திருமங்கையாழ்வார் திருநகரி பனிரெண்டு ஆழ்வார்கள் ஸோ அவர்கள் எங்கே பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ அவருடைய காலங்கள் பார்க்கலாம் யார் யார் எந்தெந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க அப்படிங்கிறத ஆறாம் நூற்றாண்டு பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூன்று பேர்களும் சேர்ந்து தான் முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுகிறாங்க சரிங்களா இவங்க மூணு பேரும் தான் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறாங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இது கொஞ்சம் ஷார்ட்டை எப்படி பண்ணலாம்னா பொய் சொன்னிங்கன்னால் பூதமும் பேயும் ஒன்று பிடிச்சிக்கும் அப்படி மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க பொய் சொன்னீங்கன்னா பூதமும் பேயும் பிடிச்சிக்கும் பொய்னா பொய்யை ஆழ்வார் பூதம்னா பூதத்தாழ்வார் பேய் பிடிச்சுக்கோம்னா பேய் ஆழ்வார் சும்மா ஒரு மைண்டில் நிற்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஏழாம் நூற்றாண்டு திருப்பானாழ்வார் திருமழிசை ஆழ்வார் தொண்டரடி பொடியாழ்வார் ஸோ இவங்க மூணு மூணுவர் சேர்ந்தது ஏழாம் நூற்றாண்டில் வந்தவங்க எட்டாவது நூற்றாண்டு குலசேகர ஆழ்வார் பெரிய ஆழ்வார் ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் இவங்க நாலு பேரும் எட்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க ஒன்பதாவது நூற்றாண்டு நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஒன்பதாவது நூற்றாண்டு நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் நல்லா படிச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் சரிங்களா ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங்